நான் உங்களை சொல்றது குத்தும் அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்கும். அவமான வேற வழி எனக்கு தெரியல. உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமா? எதுவுமே என்கிட்ட இல்லை, எல்லாமே உங்ககிட்ட தான் இருக்கு. இது எல்லாரும் சொல்லுவாங்க. எப்படின்னு சொன்னாங்களா? ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் என்ன சொல்றாருன்னா, இன்ஃபேக்ட் நீங்க மிக சிறந்த ஒரு புத்திசாலியாகலாம் இருந்தா இந்த இடத்துல கிளாஸ் முடிஞ்சு நியாயப்படி. அண்ணா, உங்கள்கிட்ட பேசணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஏன்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். எனக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க. மூணு பேருமே ரொம்ப கஷ்டத்தினால பணம்லாம் ஒரு இடத்துல கொண்டு ஏமாந்து இது பண்ணி அப்போ கஷ்டம் ரொம்ப. அந்த டயத்தில் நான் இறந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேருமே பிள்ளைங்களோட சேர்த்தே இறந்துருவோம், தாங்க முடியல மனவழி, இறந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகையில் யதார்த்தமாக உங்கள் வீடியோஸ்லாம் இப்போ பார்க்க ஆரம்பித்தேன். அப்போ ரொம்ப தன்னம்பிக்கை, ரொம்ப இதாக இருந்துச்சு எனக்கு. தன்னம்பிக்கை கொடுத்தீங்க அந்த உங்களோட இதெல்லாம் கேட்க 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 கேட்க. இன்றைக்கி நான் என் பசங்களாம் உயிரோடு இருக்கோம்னா அதுக்கு காரணமே நீங்கள் தான்ண்ணா. ரொம்ப நன்றி அண்ணா. அது உங்களுக்கு நன்றி நான் சொல்லியே ஆகணும். ரொம்ப நன்றி அண்ணா. நீங்கள் தான் தயார்படுத்திக்கணும். ஓ, எத்தனை மகாவிஷ்ணு உங்களுக்கு வந்து நீ ரெடி பண்ணுறது? இன்னும் எத்தனை புத்தர் வரணும் உங்களுக்கு? ஏன்னா புத்தரில் வரலாம் கம்பேர் பண்ணலப்பா நீ அப்படின்னு நினச்சிட போறீங்க. உங்களுக்கு எத்தனை ராமானுஜர் வரணும், உங்களுக்கு எத்தனை வள்ளலார் வரணும்? நம்மளே ரெடி பண்ணிக்கணும். அவ்வளோதான் ஞானம். எப்படி நம்மளே ரெடி பண்ணிக்கணும்? எப்பயுமே நல்லா கவனிச்சுக்கோங்க. எதனால வந்து இந்த வாழ்க்கை இவ்வளோ பஞ்சாயத்துகளுக்கு காரணம் அப்படின்னா, நீங்கள் நான் ஏதோ ஒன்று புரிய வச்சுட்டார் எங்கள் அப்பா காஞ்சி கிருஷ்ணா சாமி, இப்படித்தான்ப்பா அப்படித்தான்ப்பா, இப்படி போகக்கூடாது அப்படி போவோம் புரிய வச்சுட்டார், இவ்வளோதான்றது எனக்கு எப்படி தெரிஞ்சு அப்படின்றதுக்குள்ள தெரிஞ்சிருச்சு. எப்படி தெரிஞ்சு அப்படின்றதுக்குள்ள தெரிஞ்சு. திடீரென ஒருவன் ஞானம் அடைவானா? எப்படி திடீரென ஒருவன் ஞானம் அடைவான்? ஞானம் அடைவது என்பது வருட கணக்கில் மாத கணக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து நிகழ்வது ஞானம் கிடையாது. திடீரென ஒருவன் ஞானம் அடைவான். ஆனா அந்த ஞானம் பிரம்ம ஞானமா மாறுறதுக்கு டைம் ஆகும். எத்தனை விதத்துக்கு புரிஞ்சு இந்த மேட்ரு? ஞானம்ன்றது என்ன? உலகம் போய், வீடு போய், வாசல் போய், அது போய், இது போயின்னு உணரக்கூடிய இந்த பக்குவம் தான் ஞானம். இந்த ஞானம் வந்துருச்சு அப்படின்னா அந்த ஞானம் வளரும், கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து 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 பிரம்ம ஞானமாக மாறும். பிரம்ம ஞானம்னா என்ன? ஒண்ணுமே இல்லாம இருக்கிறது. வேற வேற பெட்டரா ட்ரை பண்ணுங்க. வேற சொல்லலாம் சொல்லலாம், நீங்க சொன்னீங்கன்னா தான் எனக்கும் தெரியும். பிரம்ம ஞானம்னா என்ன? பிரம்மம்னா என்ன? அப்ப முதல்ல அங்கிருந்து வருவோம். பரவாயில்ல, எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் கான்சியஸ்னஸ், வேற உள்ள உணர்றது, வேற இல்ல. லாஸ்ட்ல என்ன? யாரும் பேச மாட்டீங்க. பேசுறது கேக்குதா? கடைசியில கேக்குதுன்றவங்கள கை தூக்குங்க. அப்ப பதில் வரணும்ல, ஏன் அங்க இருந்து வர மாட்டேங்குது? மொத்த ஆஹா, அவருக்கு ஒரு கிளாஸ் பண்ணுங்க. கொஞ்சம் பகல்ல வந்துட்டாப்ல, அற்புதம். வேற ஓகே, ஆன்சர் பண்றேன், நல்லா புரிஞ்சுக்கோ. நீ எங்க தப்பு பண்றீங்க? முதல்ல உங்களுக்கு இப்ப நான் சொல்ற பூரா உங்களை குத்திக்கிட்டே தான் இருக்கும். எப்படி நான் உங்களை சொல்றது குத்தும் அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்கும்? அவமான வேற வழி எனக்கு தெரியல. இது உங்களை அசிங்கப்படுத்துறது கிடையாது. எப்போ நீங்க தன்னிலை உணர்வீங்கன்னா, உங்களுக்குள்ள இருக்கிற ஈகோ எப்போ உடையுதோ அப்பதான் உண்மையை உணர்வீங்க. அது வரைக்கும் உணர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. பாலிஷாவே நான் தடவி பாலிஷாவே பேசலாம், வாய்ப்பு இல்லை, வாய்ப்பே இல்லை. அதனால பர்சனலா எதுவும் எடுத்துக்காதீங்க. என்னுடைய நோக்கம் உங்களை தெளிய வச்சு அனுப்பணுன்றதுதான். இந்த செகண்டே சொல்ற ஒரு சத்தியம் பண்ணித்தரேன். நீ என்கிட்ட ஏதோ கேட்டு ஏதோ தெரிஞ்சுக்கணும் வந்திருக்கீங்களே, ஏதோ ஒரு எதிர்பார்ப்புல ஒவ்வொருத்தரும் வந்திருக்கீங்க. ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு, ஏதோ ஒன்று தெரிஞ்சுக்கணும், இல்ல புரிஞ்சுக்கணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்குன்ற ஒரு புரிதலுக்கு வந்திருக்கீங்கல்ல. உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமா? எதுவுமே என்கிட்ட இல்ல, எல்லாமே உங்ககிட்டதான் இருக்கு. இது எல்லாரும் சொல்லுவாங்க. எப்படின்னு சொன்னாங்களா? ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் என்ன சொல்றாருன்னா, Sometimes I stuck up with some places for some answers. I don't get anything. ஜென்ரலாகவே எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி போயிடும். ஒரு ஒரு சில நேரங்களில் ஒரு சில பதில் கிடைக்காம இந்த மூலக்கூறுக்கு எப்படி நான் ஃபார்முலா கண்டுபிடிக்கிறது, இந்த ஃபார்முலா எங்கே போய் முடியும், இது எங்கே ஆரம்பிக்குன்னு சொல்லி பைத்தியமே பிடிச்சிரும் ஒரு கட்டத்துக்கு மேலே. எனக்கு ஒரு ஆன்சர் கூட கிடைக்காது, கடுப்பாகி டென்ஷனாக பெசாமல் போய் படுத்து தூங்கிடுவேன். நான் முடிச்சு எந்திரிச்சதுக்கு அப்புறம் எந்த கேள்விக்கு பதில் தேடிந்ததுன்னா, அந்த பதில் என்னையே தேடி ஓடி வருதுங்கிறார். இதுல என்ன புரிஞ்சது உங்களுக்கு?
அவ்வளோதாங்க, கிளாப்ஸ் பண்ணுங்க அவருக்கு. இன்ஃபேக்ட் நீங்க மிக சிறந்த ஒரு புத்திசாலியாகலாம் இருந்தா இந்த இடத்துல கிளாஸ் முடிஞ்சு நியாயப்படி. புரியுதா நான் சொல்றது? நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு பதில் தெரிஞ்சுக்கணுன்றக்காதான் வந்திருக்கீங்க. அந்த பதில் எனக்கு ஏதோ நான் அமைதியா இருந்ததுனால எனக்கு தெரிஞ்சிருச்சு. நான் இப்ப என்னதான் பதில் கொடுத்தாலும் உங்களுக்கு என்ன ஆகும்னு வந்து கேட்டீங்கன்னா அந்த பதில் நாலேஜா தான் போய் நிக்கும். உங்களுக்கு விஸ்டமா போய் நிக்காது, உணர்வா போய் நிக்காது. உணர்வு வேற, நாலேஜ் வேற. இதை எப்படி சொல்லலாம்? ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாதுன்றாங்க. அப்படின்னா என்ன? புக்ல பாக்குற சுரக்காய நம்ம குழம்பு வச்சு சாப்பிட முடியுமா? நாலேஜ்ன்றது புக்ல இருக்கிற சுரக்காய் மாதிரி. உணர்வு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்ட அந்த பசி போது பாத்தீங்களா, அதற்கு பேர் தான் உணர்வு. எத்தனை பேருக்கு புரிஞ்சு இந்த மேட்ரு? அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் தேடக்கூடிய அனைத்து கேள்விகளுக்கும் உண்டான பதில் யாருகிட்ட இருக்கு? முதல்ல இந்த கன்ஃபர்மேஷனுக்கு வந்துடணும். இது இந்த பாயிண்ட் உடையலன்னா உங்களுக்கு எதுவுமே பிரேக் ஆக வாய்ப்பில்லை. இதுல நீங்க கிளாரிட்டிக்கு வரல அப்படின்னா இன்னும் 10 கிளாஸ் போவீங்க. இவர்கிட்ட இன்னும் பதில் இருக்குமோ, அவர்கிட்ட இன்னும் பதில் இருக்குமோ, இவர்கிட்ட இன்னொரு பதில் இருக்குமோ, எத்தனை பேர்த்த பாப்பீங்க? டைம் இல்ல சார் யாருக்குமே, மேடம் யாருக்குமே டைம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்குங்க, நல்லா புரிஞ்சுக்குங்க. வெளியில் நீங்கள் தேடுவது அனைத்தும் பொய், எதுவுமே வெளியில் இல்லை, எல்லாமே உள்ளதான். இப்போ ஒரு பொருளை தொடுறேன், தொட்டுட்டன்ற உணர்வு எங்க ஃபீல் ஆகுது? வெளியே ஃபீல் ஆகுதா உள்ள ஃபீல் ஆகுதா? ஓங்கி ஒரு அரை ஒன்று அரைகிறேன், அந்த வலி வெளியே ஃபீல் ஆகுதா உள்ள ஃபீல் ஆகுதா? சாப்பிட்றேன், அந்த டேஸ்ட் வெளியே ஃபீல் ஆகுதா உள்ள ஃபீல் ஆகுதா? ஒரு பொருளை பாக்குறேன், அந்த பொருளோட விஷயம் வெளியே தெரியுற மாதிரி இருக்கு, ஆனா சென்ஸ் ஆகுறது எங்க சென்ஸ் ஆகுது? அப்ப மேட்ரு எங்க இருக்கு? நீங்க உள்ள விட்டுட்டு வெளியில தேடிட்டு இருக்கீங்க. எல்லா பஞ்சாயத்து புரிஞ்சு போச்சா உங்களுக்கு? ஏன் இவ்வளவு பிரச்சனை இப்ப தெரிஞ்சு போச்சா? நீங்க வெளியில தேடுற வரைக்கும் உங்களால் தெரியும், அழகழகா இருக்கும், கலர் கலரா இருக்கும், இப்படி இருக்கும், அப்படி இருக்கும், எல்லாம் இருக்கும். உங்களால கன்க்ளூஷன் வரவே முடியாது. இன்ஃபேக்ட் ஞானம் அடைஞ்சதுக்கு அப்புறம் ஒரு கன்க்ளூஷன் வர முடியாது, அது வேற கன்க்ளூஷன். அது அது எப்படிப்பட்ட கன்க்ளூஷன்? இறைவன் என்பவன் முதலும் மற்றவன் முடிவு மற்றவன் கன்க்ளூஷன். அதை விட்டு நான் அதை பத்தியே பேச வரல. இவ்வளவுன்ற கன்க்ளூஷனுக்கு நீங்க வரமாட்டீங்க. ஞானத்தை பத்தின புரிதலுக்கு நீங்கள் வரவே முடியாது. புரிஞ்சுதா? இந்த மேட்டர் எத்தனை பேருக்கு புரிஞ்சு? ஒவ்வொரு டைம் எனக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்கன்னா தான் அடுத்தடுத்த பாயிண்ட் நான் போவேன். கையை தூக்காதவங்களுக்கு புரியலன்னு எடுத்துட்டு மறுபடியும் அதே டாபிக் பேசுவேன். எத்தனை பேருக்கு இப்ப சொல்லுங்க, இந்த மேட்டர் எத்தனை பேருக்கு புரிஞ்சு? ஓகே, அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க, தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. உங்க பொறுப்பாதங்களை திருவடிகளை பிடித்து கேட்டுக்கொள்கிறேன். வெளியே தேடாதீங்க, இன்னைக்கே தேடல நிப்பாட்டிருங்க. எனக்கு இந்த ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்துடலாமா? இந்த ஒரு சத்தியம் பண்ணிடலாமா? அதிக மக்களுக்கு வந்து ஃபுட்
ஃபுட் அப்படிங்கறது வந்து தேவைப்படுது. தினமும் பண்ண முடிந்தவங்க, தினம் வாரம் செய்ய முடிந்தவர்கள், வாரம் செய்ய முடிந்தவர்கள், மாதம் நீங்க ரெகுலரா நம்ம பரம்பொருள் ஃபவுண்டேஷனுக்கு நன்கொடையாக நீங்க அனுப்பும் போது உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு, இவ்வளவுதான் பண்ணணும் அப்படின்ற நிர்பந்தம் கிடையாது. உங்களால் எவ்வளவு முடியுமோ அவளை நீங்க அனுப்பும் போது இன்னும் பல உயிர்கள் வாழ்வில் மிக சிறந்த நிலை அடையும். அந்த புண்ணியம் நிச்சயமாக உங்களுக்கு வந்து சேரும். சோ உங்களது வாழ்வில் பல பிரச்சனைகளை மாற்றி அமைக்க பல டோர்ஸ் ஓபன் ஆக உங்ககிட்ட இருக்கிறத அதிகமாக வெளியே கொடுங்கள். உங்களால் முடிந்தவர்களுக்கு உங்கள் கைகளாலேயே கொடுங்கள். இந்த ஞானமும் இந்த தானமும் இரண்டும் இரண்டு கண்களாக பரம்பொருள் அறக்கட்டளைக்கு எப்போதும் செயல்பாடாக இருக்கும். அதற்கு உங்களால் முடிந்த பண உதவியையோ அல்லது பொருள் உதவியோ நீங்க செய்யணும்னு விருப்பப்படுறவங்க ரெகுலர் பேசிஸ்ல பண்ணும்போது இந்த ஃபவுண்டேஷனை அடுத்த கட்டம் மக்களுக்கு உதவுவதற்காக நாம் நடத்தி கொண்டு செல்லலாம். நன்றி, வணக்கம்.